வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்முடைய செயலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது ஆவி நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான ஐஸ்கிரீமை வந்து நடமாடும் வண்டியின் மூலமாக விற்பனை செய்து அதன் மூலமாக அதிக லாபம் ஈட்டக்கூடிய இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு படித்த இளைஞர்கள் மற்றும் வேலையற்ற நபர்களுக்கு வந்து நமது ஆவி நிறுவனம் வந்து ஒரு புதிய வாய்ப்பு வந்து உருவாகியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு தனிப்பட்ட நபர் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது 2000 முதல் அதிகபட்சம் 5000 வரை இந்த நடமாடும் வண்டியின் மூலமாக ஐஸ்கிரீமை விற்று அதிக லாபம் ஈட்டக்கூடிய இந்த ஸ்கீமில் நீங்களும் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்களுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன, யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும், ஒரு நபர் வந்து எவ்வளவு வரை இந்த ஸ்கீமில் வந்து முதலீடு செய்ய வேண்டும், அவர் வந்து எப்படி இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறது, இது மாதிரியான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்போனா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நமது ஆவி நிறுவனத்தின் மூலமாக தயாரிக்கக்கூடிய இந்த பல்வேறு வகையான ஐஸ்கிரீமை வந்து எப்படி எடுத்து நம்ம வந்து விற்பனை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஆவி நிறுவனத்தில் மொத்தமாக நீ இந்த ஐஸ்கிரீமை வாங்கி கமிஷன் பேசிக்கில் நடமாடும் வண்டிகள் மூலமாக நீங்கள் விற்பனை செய்து அதிக லாபத்தை வந்து இந்த தொழில் மூலமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். யாரெல்லாம் எனக்கு தெரிந்து இந்த தொழிலில் வந்து ஈடுபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஐஸ்கிரீம் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து இந்த தொழிலில் வந்து புதிதாக தொடங்கி அதிக லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி சாலை ஓரங்களில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த புதிய தொழிலை தொடங்கி அதிக லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இந்த புதிய தொழிலை தொடங்கி அதிக லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம். நிரந்தர வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த புதிய தொழிலை தொடங்கி அதிக லாபத்தை வந்து சம்பாதிக்கலாம். அதே மாதிரி படித்த வேலை இல்லாத இளைஞர்களும் இந்த தொழிலை தொடங்கி அதிக லாபத்தை வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி பணி ஓய்வு பெற்ற முதியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எளிதாக இந்த தொழிலை தொடங்கி அதிக லாபத்தை வந்து நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2000 முதல் அதிகபட்சம் 5000 வரை இந்த ஸ்கீமில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நமது ஆவி நிறுவனத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. அதனால் புதிதாக இந்த தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதிகளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழிலை பொறுத்தவரை ஆண் பெண் இருவருமே சேர்ந்து பயன்பெற முடியும். சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியுடைய வயது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் இந்த தொழில் வந்து தொடங்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் வந்து சென்னை பெருநகர், சென்னை புறநகரில் வசிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது. இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து அதிகபட்சம் 10000 ரூபாய் வந்து ஆவி நிறுவனத்துக்கு வந்து டெபாசிட் வந்து செலுத்தக்கூடிய தகுதி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளிக்கு வந்து சைக்கிள் அல்லது ட்ரை சைக்கிள் வந்து ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதிக்குள்ள நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த புதிய தொழிலை வந்து எளிதாக நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அப்படி இந்த தொழிலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வரை லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா 100க்கு 25% உங்களுக்கு வந்து கமிஷனாக நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் கட்டினா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, அந்த 1000 ரூபாய்க்கு வித்துட்டீங்க, அதில் வந்து 250 ரூபாய் நீங்கள் வந்து லாபமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து 10000 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி 10000 ரூபாய்க்கு நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா 2500 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவுக்கு அந்த ஐஸ்கிரீமை வாங்கி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களோ சேல் பண்ணுறதுல மொத்த அமௌண்ட்டில் 25% வந்து உங்களுக்கு வந்து கமிஷனாக கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து குறைந்தது நீங்கள் வந்து ஒரு 1000லேருந்து 2000 வரை நீங்கள் வந்து எளிமையாக எளிதாக நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழியை வந்து நமது ஆவி நிறுவனம் வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா படித்ததுக்கான கல்வி சான்றிதழ், இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே நீங்கள் வந்து போதுமானது. இதை தவிர முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் சென்னையில் வசிக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான இருப்பிட சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த இருப்பிட சான்றிதழை பொறுத்தவரை நீங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்திக்கலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்திக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் வந்து சென்னை
குழந்தைகள் இருப்பதற்கான அந்த ஐடி ப்ரூஃபை கொடுத்து இந்த திட்டத்தை வந்து சேர்ந்து பயன்பெற முடியும். இது தவிர அவர்கள் கேட்கக்கூடிய மிக முக்கியமான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கன்னா, இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு உங்களுக்கு வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த புதிய தொழிலை தொடங்குவதற்கு உங்கள்ட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது, அதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இதை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனுடைய ஃபார்மை வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த அட்டாச் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி சிட்டி யூனியன் பேங்கில் வந்து 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 100 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ரிசிப்ட் வாங்கி அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்தால் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சென்னையில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அட்ரஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அவர்கள்ட்ட கொடுத்து அவர்கள் மூலமாக அடுத்த விவரங்களை வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது தொடர்பான மேல் விவரங்கள் உங்களுக்கு எதுவும் தெரியணும் அப்படின்னா அதற்கான ஜியோ வந்து என்னுடைய வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது சென்னையை பொறுத்தவரை எந்தெந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நபர்களாம் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க, அதோடைய பிடிஎஃப் லிங்கையும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க பார்த்துங்க. நண்பர்களே, இது தொடர்பான மேலும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை வந்து அவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது தவிர என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா என்னையும் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு இது தொடர்பான சந்தேகங்களை வந்து நீங்கள் வந்து கேட்டு எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.